வர்கலாபாவை முடிவு பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா இந்த இடத்த கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான இடம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு 100% கேரண்டி. இது வந்து ஒரு ரிவர்ல வந்து கடலை போய் கலர்கிற இடத்துல ஒரு நம்ம வந்து கயாக்கிங் பண்ற இடம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான வாகனம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெண்டுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ரெண்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்பர் இருக்கும், இன்னொரு வந்து நம்ம ட்ரெயினர் கூடவே வருவார். அவர் நம்ம எங்கே போகணும், எந்த வழியை போகணும், நம்ம கூடவே இருந்து 100% கைடு கொடுத்து ஒரு ஆள் கண்டிப்பாக கூட வந்தே ஆவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு எடுத்து கொண்டு போய் நம்ம அந்த இப்போ நம்ம ஆற்றுல அந்த இதில் வைக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு பிளேஸ் நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயினை பார்த்து நமக்கு எப்படியும் சொல்லி தருவார், எப்படி ஃப்ரெண்டு போக பேக் போக விதிலே தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. அதுக்காக இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டு இது பேக் அதில் எழுதியிருக்கும், லெஃப்ட்டு ரைட்டுன்னு எழுதியிருக்கும். இதை நம்ம இந்த பொசிஷனில் பிடிச்சிக்கணும். இந்த பொசிஷனில் பிடிச்சி ரைட்டுனா ரைட்டு லெஃப்ட்னா லெஃப்ட்டு. எங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் தவறு பண்ணிட்டாரு, கரெக்டாக பிடிக்காமல் இப்போ இது தந்தை மாதிரி பண்ணிட்டாரு, அதனால் கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அது வந்து இந்த இப்படி இப்படி அவ்வளோதான். இந்த ஃப்ரெண்டுக்கு அப்படியே பேக்குக்குன்னா அப்படியே பேக்கில் அவ்வளோதான், ரிவேஸ்க்கு அப்படியே சொல்லி கொடுத்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகிறோம்னா திருப்பருக்கு அப்படிங்கிற சொல்லி கொடுத்தாரு. நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சோம், நான் அதை சொல்லுறதுனால ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே இது நம்ம நீங்கள் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் அங்கிட்டு போகும், நம்ம பார்த்த பைக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம், கையா கிங்கு போகலாம். கையா ஆகிட்டோம், ரெடி ஆகிட்டோம் பாருங்களேன். வாங்க, நமக்கான வாகனம் ரெடியாக இருக்குது. நம்ம வண்டி கையா கிங் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு ஏறுறதுமே நம்ம நேராக நம்ம வாரில் ஏற முடியாது, அதுக்கும் ஒரு ட்ரைனிங் வேணும். நம்ம வாரில் ஏறிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே இப்போ வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த வண்டிக்கெல்லாம் எல்லாமே ரிஜிஸ்டர் நம்பர் வேறு இருக்கும். கையில் அந்த மாதிரி பேக் கொடுத்துருவாங்க, நம்ம நண்பர் கொண்டு போகிற முன்னாடி பேக்கு. அது பார்த்து எதுக்கிங்கன்னா நம்ம செல்ஃபோனு நம்ம கொண்டு போகிற எலக்ட்ரானிக் இதெல்லாம் வாட்ச் எல்லாம் அதை உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியில் கயாக்கிங் போகும்போது கண்டிப்பாக கம இருந்துருச்சுன்னா நமக்கு ஃபோன் எல்லாம் டேமேஜ் ஆகிடும் வாட்ச் அப்படிங்கிறக்காக அது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் கீழே நம்ம இது பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல இவங்க கயாக்கிங் இருக்கிறக்காக இது ஒரு இறக்குப்பதியாக இருந்தது செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு மெல்ல இறக்குறாங்க. ஒன்று வந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட் நம்மளை எப்படி ஏறணும்னு சொல்லி நம்ம ட்ரெயினர் சொல்லுவார். அவர் இருக்கார், அதுதான் ட்ரெயினர். ஃபஸ்ட்டு எப்படி உட்காரணும் நம்ம அப்படிங்கிறத சொல்லி தருவார் நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அவர் சொல்கிற அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி உட்காந்து நம்ம ரெண்டு காலையும் தூக்கி நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம அங்கேனா நடுவில் அங்கே ஆற்றுலையும் இறங்கி ஏறுவோம். நம்ம அப்படியே வந்து போகமாட்டோம், அங்கே உள்ளே போய் குளிப்போம். அது மெயினாக அங்கே போய் என்ஜாய் கயாக்கிங்லாம் அங்கே போய் ஆற்றுல நடுவில் இடத்துல நிப்பாட்டி குளிக்கிறக்குன்னே ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே நிப்பாட்டுவாங்க. இந்த பேக்கு முன்னாடி வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரே ஃபஸ்ட்டு ஏறாரு, பின்னாடி நான் ஏறி கொண்டுட்டேன். ஏன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டேன். அவர் என்னை விட வெயிட் அதிகங்க, அவர் முன்னாடி குறை வச்சிட்டாங்க. நான் வெயிட்டு கம்மிங்காட்டி என்னை இதுக்கு பின்னாடி குறை வச்சிட்டாரு. இவர் வந்து நமக்கு இந்த கொடுத்துட்டாரு. அவருக்கு இப்போ க்ரீன் கலர் ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்து இது உள்ளே தள்ளிட்டு அடுத்து நான் ஏறுறேன். நாங்கள் கொஞ்சம் ப்ராப்பராகலாம் போயிட்டோம். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக டவல் துணி எதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்களாம் ப்ரிப்பேர் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் வந்து சிரமமாக போயிடுச்சு. நாங்கள் போய் குளிச்சுட்டு வரும்போது எல்லாம் நனைஞ்சிரும். நம்ம இங்கேருந்து டிராவல் பண்ணி போகணும். இங்கேருந்து நம்ம வந்து நம்ம வர்க்காலா வந்து 20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது மாங்கூர்ஸ்லேருந்து. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நாங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ரொம்ப குளிச்சுட்டு வரும்போது காஞ்சிருச்சு, இருந்தாலும் இடையில மழை வேஞ்சங்காட்டி மறுபடியும் நனைஞ்சிட்டோம். ஆனால் நீங்களே கொஞ்சம் வரும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி, நம்ம இப்போ கயாக்கிங் போகலாம், ரெடி ஆகியாச்சு. நம்ம வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே நல்லா ஓட்டணும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் கிளைமேக்ஸ் லாங்கில் சொதப்பிடுச்சு. இங்கெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாட்டுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிருங்க. நம்ம லெஃப்டில் அதில் ஒரு தள்ளிட்டு இருக்காரு. அப்படியே மெல்லாக போயிட்டே இருக்கலாம். போயிட்டு யூடர்ன் போட்டு திரும்பணும். திரும்பி ஒரு சுற்று எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிலோமீட்டர்லாம் இருக்கும். நாங்கள் எவ்வளோ நேரம் போயிட்டே இருந்தோம். போயிட்டு அங்கே குளிச்சுட்டு இந்த குளிச்சுட்டு எங்கே போகலாமுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இருங்க இருங்க. அவர் கூட வந்தவர் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட்லாம் பண்ணார். எனக்கு நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ அவர் ஃபோனோ ஃபோன் குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. அதில் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணார். ஸோ அப்படியே வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நாங்கள் ஃபுல்லாக போன வீடியோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எங்கள் போன என்னென்ன போனோம் தெரியும். கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுட்றேன்.
கடைசியாக நம்ம இந்த குளிக்கிற இடம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி இது பாதி ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால் அதுவே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஸ்விம் பண்ணுறோம். ஃபைனலாக இங்கே வந்து நம்ம மட்டும் ஸ்விம்மிங் கிடையாது, போட்டில் எது வந்தாலும் இங்கே நிப்பாட்டிடுவாங்க. கொண்டாந்து நார்மல் ஸ்பீடு போட்டாக இருந்தாலும் இந்த படகு போட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்து நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி இங்கே வந்து ஆள் ஹைட்டில் தண்ணி இருக்கும், ஆனால் கீழே கொஞ்சம் சேராக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இடத்துல கொஞ்சம் ஆள் அதிகம், அவங்க அங்கே நிற்கலாம். ஆள் ஹைட்டில் தண்ணி அங்கே வந்து கொஞ்சம் நேரம் கொளுக்கி விட்டுட்டு மடிக்கும். நம்ம வந்தால் போட் ரெண்டு, நம்ம அதை வந்து நேரத்தில் கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி நிப்பாட்டி ஈஸியாக ஜாலியாக குளிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கயாக்கிங் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வர்க்காலா எனக்கு தெரிஞ்சு வேறு பிளேஸே இல்லை. இந்த கயாக்கிங் வந்து அது இந்த மாங்க்ரோஸில் வந்து இந்த டீம் எனக்கு வந்த ட்ரெயினர் அவர் கிடைச்சானா பெஸ்ட்டு. இவர் தான் நமக்கு வந்து கொடுத்த ட்ரெயினர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் கார்டு நம்பர் உங்களுக்கு நான் தர்றேன். இதுதான் நம்பர், அவர் அவருடைய கார்டு கண்டிப்பாக பார்த்துங்க. இவர் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பார் இவர். உண்மையாகவே எனக்கு நான் இவருக்கு எதுவும் அமௌண்ட் கிடையாது, இல்லை எதுவுமே கேட்கல அவர். சரி, அப்படியே நம்ம கயாக்கிங் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வேறு பிளேஸுக்கு போகலாம். இவர் தான் ஒரு நம்பர். நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த டீம் தான் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. நாங்கள் எதாச்சியாக நாங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் பார்த்து போகல, எதாச்சியாக வந்து முன்னாடி இந்த ஃபஸ்ட் இது இவங்க தான், அவங்க தான் கொடுத்தாங்க. நான் கார்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து நீங்கள் கார்டு நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கயாக்கிங் வந்து பார்த்துட்டு போங்க. பார்த்து பார்க்காம போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க, ஏன்னா ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே இந்த கயாக்கிங் மட்டும்தான். இங்கே எனக்கு தெரிஞ்சு வர்க்கால வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண இந்த கயாக்கிங் 100% சொல்லுவேன், இந்த கயாக்கிங் மட்டும்தான். ஓகே, இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். நீங்கள் அவங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே உள்ள ட்ரெஸ் சேஞ்சிங் எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே உள்ளே போகும்போது வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, அதை சொல்ல நான் மறந்துட்டேன். ப்ளஸ் வந்து நமக்கு வேறு எதில் உள்ள இல்லை, ஜஸ்ட் உள்ளே சுற்றிட்டு வர்றதான். நம்ம அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம், அடுத்த பிளேஸுக்கு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் வர்க்காலால் அடுத்த பிளேஸுக்கு போய் நான் வீடியோ எடுத்து போகிறேன். அப்படியே சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.